ஒவ்வொரு வாரமும் நான் இங்கே எபேசு நிருபத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த எபேசு நிருபத்தில் பவுல் ஒரு பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங், மறுபிறப்பை பெற்ற பிறகு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி நடைமுறையிலே ஒரு அவருக்கு உகந்தவர்களாக எப்படி வாழ்வது, எப்படி நடந்து கொள்வது என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு நிறைய பேருக்கு ஒரு ஆவிக்குரிய மகளாக வாழணும் அப்படின்னு நிறைய சபையில் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் சொல்லி கொடுக்குற காரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவர்கள் சொல்லுகிற காரியக்கும் நிறைய முரண்பாடாகவே இருக்கிறது. ஏதோ வெளிப்புறமான சில மாற்றங்களை மிகைப்படுத்தி நான் எப்படி அவருக்கு அவர் என்னைக்கு என்னை குறித்து எப்படி விரும்புகிறாரோ அப்படி வாழ்வதற்கான வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை, வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை சொல்லாமல் மற்ற காரியங்கள் அதிகமாக உணர்த்தும்படி புரியும்படி நிறைய தடவை திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. எபேசு நிருபம் பவுல் எழுதின ஒரு அருமையான நிருபம். அந்த பட்டணம் மிகவும் ஒரு பாவம் நிறைந்த ஒரு பட்டணம். பவுல் சில காலம் தங்கி அங்கே ஊழியம் செய்து அங்கிருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஏராளமானவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த நிருபம் எழுதும்பொழுது பவுல் சிறையிலிருந்து சிறைச்சாலையிலிருந்து நிருபத்தை எழுதுகிறார். 1, 2, 3 அதிகாரங்கள் மறுபிறப்பின் வழியாக ரட்சிப்பின் வழியாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஏராளமான ஆவிக்குரிய உன்னதங்களிலே தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதை மிக அருமையாக விளக்குகிறார். நீங்கள் ஏற்கனவே எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்கள் நிலை என்ன, உங்கள் ஸ்டாண்ட், நீங்கள் எங்கே தேவனாலே நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ், உங்கள் சுதந்திர வீதம் என்ன என்பதெல்லாம் இந்த 3 அதிகாரத்தில் சொல்றார். பிறகு இத்தனையும் நன்மைகள் பெற்ற பிறகு அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க யாருன்னு தெரியணும். முன்னே தூரமாயிருந்தீர்கள், நம்பிக்கையற்றிருந்தீர்கள், தேவனற்றவளாயிருந்தீர்கள், வாக்கு தத்தங்களுக்கு தூரமாயிருந்தீர்கள். இப்படி இருந்த உங்களை தேவன் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே மிக சமீபமாய் கொண்டு வந்து இவ்வளவு ஒரு மேலான நிலைக்கு கொண்டு வந்தார் என்றெல்லாம் சொல்லிட்டு 4 அதிகாரத்திலிருந்து இது நிமித்தம் இந்த அழைப்பை கொடுத்த இந்த தேவனுக்கு நாம் எப்படி பாத்திரவான்களாக நடப்பது, அதை தான் இப்ப நம்ம பார்த்துட்டோம். கிறிஸ்டியன் வாக் எப்படி நடப்பது, தேவனுக்கு உகந்தவர்களாய் ஒரு பிராக்டிக்கலா கிறிஸ்டியன் லிவிங் நன்றாக வாழ வேண்டுமானால் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும் அப்படின் போது அவர் சொல்றாரு, ஞானமுள்ளவர்களா நீங்க நடக்கணும். ஏன், நாட்கள் ரொம்ப பொல்லாததாக இருக்கிறது, அதனால யூ ஹாவ் ஒன்லி லிமிட்டட் டைம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காலங்கள் ரொம்ப லிமிட்டட். ஆகவே இதை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பிரயோஜனப்படுத்த முடியுமோ அப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டுமானால் தேவன் உங்களை குறித்து அவருடைய விருப்பம் அல்லது சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதை சொல்லும்போது சாதாரணமாக சொல்லாம ரொம்ப அதிகமாக ப்ரெஸ் பண்ணி சொல்றார், அழுத்தி சொல்றார். அது சொல்லும்போது எப்படி சொல்றாருனா, நீங்கள் மதியற்றவர்களாக இராமல். இந்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 14வது சங்கீதம் படிச்சு பாருங்களேன், அங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. 14வது சங்கீதம் இந்த மதியற்றவன் என்று சொல்லும் பொழுது யார் மதியற்றவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் இல்லை என்று மதிக்கெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகிறான். இந்த மாதிரி இந்த கிளாஸ் தான் அவர் பயன்படுத்துறார். ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஒரு ரட்சிப்பை பெறாத ஒரு மனிதன் தேவன் இல்லை என்று சொல்லுகிறானே அந்த மதியனன், அந்த ஒரு நிலைக்கு நீங்க போயிடக்கூடாது. நீங்கள் ரட்சிப்பை பெற்ற பிறகு அவர் சொல்லுகிறார், இப்பொழுது உங்க நிலை என்ன, ஒரு அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 5:17, தேவனாலே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. ஆக பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகிவிட்டது. நீங்கள் இனி நீங்கள் யார் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய பிள்ளைகள் மறுபிறப்பை பெற்றபடினாலே அவருடைய விருப்பம்
அவருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் அறியாமல் இருப்பீர்களானால் நீங்கள் ரட்சிப்பில்லாத ஒரு நிலையைப் போல் ஆகிவிடும். இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகளிலே ஒரு பெரிய சேலஞ்சுன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய தடவை ஜெபம் பண்றாங்க. அதனாலதான் பாருங்க, நான் இதை ரஷ் பண்ணல, இந்த ஒரு பர்டிகுலர் வசனத்தை பல வாரமா நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். ஏன்னா இந்த சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய சித்தம் என்னது என்று அறிந்து கொள்வது மிக முக்கியமானது. தேவனுடைய சித்தம் என்னது என்று அறிந்து கொள்வது ஒரு பெரிய ஒரு கடினமானது மாதிரி அப்படியே நம்மளுக்கு ஹைலைட் பண்ணிட்டாங்க, அப்படி காட்டிட்டாங்க. ஒரு குடும்பம், தேவனுடைய குடும்பத்தில் வந்துட்டீங்க, அவர் உங்கள் தகப்பன். ஒரு பிள்ளைக்கு தகப்பனுக்கும் உறவு நல்லா இருந்தா பிள்ளைக்கு கண்டிப்பா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியும். எங்க அப்பாவுக்கு என்ன பத்தி என்னன்னு தெரியாது, என் விருப்பம் என்னன்னு தெரியாது, அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது. அதனால நீங்க எல்லாம் கேட்டு சொல்லுங்கன்னா கண்டிப்பா உறவு சரியில்லைன்னு அர்த்தம். அதேதான் நான் சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது நீங்கள் அவருடைய வித்தினாலே பிறந்திருக்கிறீர்களானால் நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர் உங்களுடைய தகப்பன். தகப்பன் என்று சொல்லுகிறேன், ரட்சிப்பை பெற்றுக்கிற பிள்ளைகள், அப்பா அப்பா என்று கூப்பிட்டு ஜபிக்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு அப்பாவை அப்பா என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் என்று தெரியாமல் இருப்பார்கள். அது மிகவும் வருந்தத்தக்கது. அதை வந்து நான் இப்படி வருந்தத்தக்கதுன்னு சொல்றேன், ஆனா இங்க பவுல் வந்து சொல்லும் சொல்றாரு, அது மதியற்ற. அப்ப நம்ம எல்லாருமே தேவனுடைய சித்தத்தை கண்டிப்பா அறிந்து கொள்ள முடியும். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், எப்படி இந்த தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது? இந்த தேவனுடைய சித்தத்தை நீங்க அறியணும்னா ரட்சிப்பை பெற்ற பிறகு முதலாவது ரெண்டு விதமா பிரிச்சேன், ஒன்று பொதுவான தெய்வ சித்தம், இன்னொன்று குறிப்பான தேவனுடைய சித்தம். தேவன் பொதுவாக அவர் என்ன விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன என்பதை ஏற்கனவே வேத புத்தகத்தில் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. அப்ப குறிப்பான தெய்வ சித்தம், நான் யாரை கல்யாணம் பண்ணணும், இந்த வேலையை இந்த ரெண்டு மூணு வேலை வருது, எந்த வேலையை எடுக்கிறது, ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ஊர் வருது, நீங்க போடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, எந்த ஊருக்கு போடுறது, ஊழியத்தில் நான் எந்த இடத்துக்கு போகணும், நான் என்ன மாதிரி ஊழியம் பண்ணணும், இதெல்லாம் குறிப்பாக கண்டிப்பாக தேவனுடைய சித்தம் நமக்கு தெரியணும். அப்போ இந்த குறிப்பாக தேவனுடைய சித்தம் தெரியணும்னா நீங்கள் போய் யார்கிட்டயாவது போய் நின்றுட்டு எனக்கு இது நீங்கள் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னால் அந்த ஊழியம் ஃபெயிலியர். யாராவது ஒருத்தர் ஜோம் பண்ணி கர்த்தர் என்கிட்ட சொல்கிறாரு நீ டெல்லிக்கு போனாரா, கண்டிப்பாக அவர் திரும்பி வந்துடுவார். யாரும் இன்னொருத்தர் சொல்லி அனுப்புனா அந்த ஊழியம் நல்லா இருக்காது. அப்படி நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க, பை கொடுத்து பைபிள் கொடுத்து மாசம் ஆனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோ ஒரு பலனுள்ளதாக மாற மாட்டேன். ஆனால் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று ஒருவர் தேவனால் அறிந்து கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல எவ்வளோ டோட்டல் ஃபெயிலியர் மாதிரி இருக்கலாம். ராஜஸ்தானில் ஒருத்தர் ஊழியத்துக்கு போயிருந்தார், அவர் அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு நாலஞ்சு வருஷமாக ஒரு ஆள் கூட வரல. அவரே அவருக்கு இங்கேருந்து ட்ராக்ஸ்லாம் அனுப்புவாங்க, அவரு எல்லாருக்கும் லெட்டர் எழுதுவார், எனக்கு துண்டு பிரதி கொடுங்க, பைபிள் அனுப்புங்கன்னு. அதை தூக்கிட்டு வரது கூட ஆள் கிடையாது. அவர் ஒரு வில்லேஜில் ஊழியம் பண்ணார், அங்கே வண்டி போக்குவரத்து கிடையாது. அப்போது அந்த அவ்வளோ பெரிய மூட்டையும் அவர் ஒண்டியே ஒரு இதில் போட்டு கயிறு கட்டி கட்டையில் வச்சு இழுத்துக்கிட்டே வருவாராம். எல்லாம் கேலி பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளோ வருஷமாக ஊழியம் பண்ணுறாரு, அங்கே ஒன்றுமே நடக்கலை என்ற மாதிரி இருந்தது. ஆனால் பிறகு பார்த்தீங்கன்னா சிறுவர்கள்லாம் அந்த ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல ஏராளமான ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். அந்த கிராமமே முழுவதும் கர்த்தர் அறிந்து கொண்டார்கள். அப்போ இது ஏன் அவர் அசைக்க முடியல? அவருக்கு காசு வரல, அவருக்கு சரியான அந்த செய்யறதுக்கான எந்த விதமான சப்போர்ட் இல்லை. இருந்தாலும் கூட அவர் அந்த இடத்துலேருந்து யாருமே அவரை பெயர்த்து அனுப்ப முடியல. ஏன்னா அவருக்கு ஒரு காரியம் நிச்சயமாக தெரிஞ்சது, இந்த இடம்தான் என் தேவன் என்னை அனுப்பினார், இங்கே தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விதத்தில் தேவனுடைய சித்தம் இதுதான் தெரிஞ்சிச்சுன்னா ஒருவேளை அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போனாலும் அது வராதுன்னு மற்றவங்க சொன்னால் கூட நீங்கள் தெளிவாக சொல்வீங்க, எனக்கு தெரியும் இதுதான் எனக்கு தேவன் கொடுத்துருக்க சித்தம். இப்படி குறிப்பாக நீங்கள் தேவனுடைய சித்தத்தை தெரியணும்னா முதல்ல பொதுவான தெய்வ சித்தம் என்னன்றதில் நீங்கள் நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும், அதில் நல்லா விளங்கிக்கணும், அதில் பழக்கமாகணும்.
இதுல இந்த காரியத்துல நீங்க விளங்காம அடுத்த காரியத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களுடைய ஹியூமன் ரீசனிங் நீங்களே யோசிச்சு அது கர்த்தர் தான் பேசுறான்னு நினைச்சு தப்பு தப்பா அது காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், முதலாவது தேவனுடைய பொதுவான தேவனுடைய சித்தத்துல அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 2:3 எடுத்து காட்டினேன், எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு விசுவாசி எல்லாரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம் என்று அறிந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் அதில் இன்வால்வ் ஆகும் பொழுது அதற்காக அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தோடு அவர் செயல்பட தொடங்கும் பொழுது அவருக்கும் தேவனுக்கும் உறவு நன்றாகிறது. இரண்டாவது நான் சொன்னேன், தேவனுடைய ஆவியிலே நிறைந்திருப்பது தேவனுடைய சித்தம். இது எபேசர் 5:17 சொல்றாரு, 18 துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுமான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. அப்ப பரிசுத்த ஆவியில நிறைந்திருக்கிறது தேவனுடைய சித்தம். இதே நான் உங்களுக்கு போதிச்சேன். பிறகு மூணாவது காரியம், பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். இப்ப இதெல்லாம் பொதுவா வேதத்துல நீங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வச்சு 2-3 வாரம் நம்ம பார்த்தோம் எப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது அதை குறித்து நம்ம அதிகமா பார்த்தோம். இப்படி நாம் தேவனுடைய சித்தம் இதுதான் என்று அறிந்து தேவனுக்கு எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நான் ஆவியிலே நிறைந்திருப்பது தேவனுடைய சித்தம், நான் பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம் என்று ஒரு விசுவாசி நல்லா புரிந்து தன்னை அந்த சித்தத்துக்கென்று அர்ப்பணித்து அவர் செயல்படும் பொழுது குறிப்பான தேவனுடைய சித்தத்தை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் தேவனுடைய நெருக்கமாயிடுறீங்க. சரி, நாலாவது காரியம் இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறேன், கீழ்ப்படிவது தேவனுடைய சித்தம். எல்லாம் சொல்லுவோம், ரொம்ப முக்கியமானது பாருங்க, அநேகம் 1000 பலிகளை விட கீழ்ப்படிவது ரொம்ப உத்தமம். நிறைய பேருக்கு இது விருப்பம், கீழ்ப்படிஞ்சு வாழணும். மனைவி கூட புருஷன் கீழ்ப்படினு இஷ்டம் இருக்கும், விருப்பம் எல்லாமே இருக்காது இருக்கும். ஆனா அங்கதான் பிரச்சனையே உண்டாகுது. புருஷன் வந்து வேலைக்கு போறாரு, அங்க எஜமான கீழ்ப்படினும், அங்கேயும் கஷ்டமாகுது. இது வந்து எப்படி கீழ்ப்படிதுன்னு சொல்லும்போது இந்த பேதுரு எப்படி சொல்றாருன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 பேதுரு 2:13 நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனாலே அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னா மனுஷனுடைய கட்டைகள் தேவனுடைய கட்டளை அல்ல. யார் கட்டளை? மனுஷனுடைய கட்டளைகள். மனுஷ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிங்கன்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப அதிகமா படிச்சிருப்பீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பேதுரு வந்து ஒரு காரியத்தை ரொம்ப மிகவும் அதிகமா கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு சொல்றாரு, இது தேவனுடைய சித்தம், மனுஷன் உங்களுக்கு கொடுக்கிற கட்டளைகள், அந்த கட்டளையை நம்ம எப்படி கீழ்ப்படினா கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படினும். எல்லாம் சொல்லுவோம், எப்பவுமே கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர், குடும்பத்திலையும் சரி அல்ல தேசத்திலையும் சரி அதிகாரிகளுக்கு சரி முரட்டுத்தனம் பண்ணி கீழ்ப்படியாம வாழ்றத வேதம் ஒரு நாளும் கற்றுக் கொடுக்கல. எத்தனையோ மதங்கள் நான் பார்த்துருக்கேன் வெறித்தனத்தெல்லாம் காட்டுறாங்க, ஏன்னா அவங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படியறதில்ல. ஆனா வேதம் ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது, மனுஷர்கள் இடுகிற கட்டளைக்கு நீங்க கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிங்க. அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி ரொம்ப முக்கியமானது, தீமை செய்கிறவர்களுக்கும் ஆக்கினையும் நன்மை செய்வர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனாலே அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். இப்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நன்மை செய்கிறதுனாலே உங்களை தீமை கொடுத்து உங்களை வேதனைப்படுத்துகிற இந்த புத்தியினுடைய மனுஷனுடைய அந்த அறியாமை நீங்கள் கீழ்ப்படுவதன் மூலமாக அவனை நீங்கள் அடக்கிறீர்கள். இன்னொன்னு சொன்னா
தீமைக்கு தீமை செய்யாமல் அவருடைய சுபாவம் உங்களை மாற்றக்கூடாது. இது தேவனுடைய சித்தங்க. இது வந்து படிச்சு இந்த மூணு வசனத்துக்கு ஒரு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். அது என்ன கொடுக்கலாம்னா, மற்றவர்களுடைய கேரக்டர், அவங்க நேச்சர், அவங்க சுபாவம் உங்களுக்குள் இருக்கிற தெய்வீக சுபாவத்தை மாற்றக்கூடாது. புரிஞ்சவர் ஆமேன்னு சொல்லுவாங்க. சிலத்தை நம்ம மாறிடுறோம், ஏன்னா அவங்க என்ன அவங்க வந்து நம்ம மேல அநியாயமா சில காரியத்தை நமக்கு செய்யறாங்க, தீமையான காரியத்தை செய்யறாங்க. ஆனா பேதுரு சொல்றாரு, அந்த அறியாமையை நீங்க எப்படி அணக்க முடியும்னா, நீங்க அவங்க சொல்லும் போது நீங்க கீழ்ப்படிங்கன்ற. அப்படி நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அறியாமையை நீங்கள் அடக்கிறது மட்டுமல்ல, சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும், அதாவது நீங்க உங்களுக்கு விடுதலை இருக்குது, நீங்க என்ன வேணா செய்யலாம், உங்கள் சுயாதீனத்தை கெட்ட குணத்தினாலே மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். சொல்றாரு, உனக்கு ஃப்ரீடம் இருக்கு, நீங்க பேச போறது யாரும் கேட்க போறது இல்ல. இங்க எல்லாருமே நம்ம நல்லா இருக்கிறோம், வேலையில குடும்பங்கள்ல சில நேரத்தில் ரொம்ப மோசமான ஆளா இருக்கலாம் உங்க புருஷன், அவர் உங்களை வந்து மனசு வேதனைப்படுத்தும் போது அவர் சொல்றாரு, உங்களுக்கு விடுதலை இருக்கு, நீங்க சுயாதீனம் உள்ளவர்கள், நீங்கள் உங்கள் சுயாதீனத்தை அவங்கள மாதிரியே உங்களுக்கு இந்த துர்க்கணம் வரக்கூடாது, அதை வச்சு நீங்க உங்களை கவர் பண்ணிக்காதீங்க. அந்த பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டு, நீங்கள் எந்த மனுஷனுக்கு அடிமை அல்ல, நான் தேவனுக்கு அடிமையாயிருக்கிறேன், தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து, இப்படிப்பட்ட நேரங்களிலே பழைய மனுஷனுடைய அந்த மாம்சத்தின் செய்கைகளை நீங்கள் அழிக்கிறதன் வழியாக தேவனுடைய பிரியத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள், நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள், இது தேவனுடைய சித்தம். அப்ப என்ன ஆகுதுன்னா, உங்க ஸ்பிரிட் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுது. எப்பெல்லாம் தேவனுக்கு என்னென்ன பிரியமோ அந்த பிரியத்தை நீங்க செய்ய செய்ய உங்கள் ஆவி தேவ சத்தத்தை அறிந்து கொள்ளும்படி ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுது. கவனிக்கிறீங்களா, நான் சொல்றது விளங்குதான். எப்போ தேவனுடைய சத்தம் கேட்கும், கவனிங்க, உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் பேசும்பொழுது சத்தத்தை கேட்கறத நிறுத்தி நீங்க ட்ரெயின் பண்றீங்க. எனக்கு தேவனுடைய சத்தம் ஏற்கனவே கேட்டிருக்கிறது, பழைய மனுஷனை போல இந்த துர்க்குணத்தினாலே என்னை மூடி அதை எனக்கு ப்ரொடெக்ஷனாக பழைய மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி, அவங்க பேசும்போது நானும் பேச முடியும் என்று அந்த துர்குணத்தை கொண்டு மூடி, அல்லது பழைய மனுஷனை கொண்டு மூடி கவர் பண்ணி, நான் அவனுக்கிட்ட எதிர்த்து நிற்காம, என்னை தேவன் யார் என்று வைத்திருக்கிறார் கர்த்த சத்தத்தை கேட்டு அவர் நிமித்தம் அவர் நிமித்தம் இந்த காரியத்திலே நான் மௌனமாய் அவர்கள் சொல்வதை நான் செய்யும் பொழுது, அவர்களுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய தீமை அந்த அறியாமையை நீங்கள் அடக்கிறீர்கள். உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, தீமையை தீமையினால் எதிர்க்காதீங்க, தீமையை நன்மையினால் ஜெயிக்க முடியும். எல்லாம் சொல்லுவோம், தீமையை நன்மையினாலே ஜெயிப்போம். திரும்ப சொல்லுங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்திலே அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை வேலைக்காரரே, அதிக பயத்துடன் உங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். நமக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஆக்சுவலா எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. ஒரு பிராக்டிக்கலா ஒரு கிறிஸ்டியன் எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம பார்த்துட்டு வரோம் பாருங்க. நம்ம நிறைய நேரத்தில் என்னைய சேர்த்தான் சொல்றேன், நான் கூட நிறைய நேரத்தில் இந்த விஷயத்தெல்லாம் ஃபெயில் ஆயிருக்கேன். நான் இங்க வந்து அங்கே ஒரு முகம் இங்கே ஒரு முகம்லாம் காட்டல, நானும் என்ன திறந்த நிலையில் தேவ ஆவியானவர் முன்னாடி நானும் என்ன சொல்கிறேன், எனக்கு கோபம் வரும், நான் பேசியிருக்கேன், அப்புறம் எனக்கு வரும் ஞாபகம் வரும், கத்த சொல்வார், இல்லை இல்லை நீ இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அந்த சத்தத்தை கீழ்ப்படிடும் பாருங்க, அந்த சத்தத்தை கீழ்ப்படிடும் பாருங்க. அப்போ என் ஆவி மென்மையா, என் மாவி சென்சிட்டிவ் உணர்வு உள்ளதாகுது, எனக்கு புரியுது அவர் பேசுறது. புரியுதுங்களா உங்களுக்கு, அவர் பேசும்போது அசட்டப் பண்ணி நீங்க மாம்சத்தின்படி நடக்கும்போது அந்த சத்தம் டிம் ஆயிடுது, யார் உங்ககிட்ட சண்டை போடுறாங்களோ அந்த சத்தம் தொடர்ந்து உங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க சொல்லுவீங்க, ஆமா பேசுறது என்னால் மறக்கவே முடியாது, ஏன்னா தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியில. ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர்களைப் போலவே நாம் வாழ்ந்தோம், ஆனால் இப்பொழுது வேதம் சொல்லுகிறது பழைய மனுஷனும் அந்த செய்கைகளை நீங்கள் கலைந்து போட்டு, அல்ல சொல்லுங்க கலைந்து போட்டு,
எப்படி ஒரு பழைய சட்டையை களைஞ்சு போடுறோமோ அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு இப்படிப்பட்ட பழைய மனுஷனை நாம் களைந்து போடும்படி. எப்படி களைந்து போடுறோம்னா, நீங்கள் கீழ்ப்படிவதன் மூலமாக. எல்லாம் சொல்லுவோம், கீழ்ப்படிதல் மூலமா. இப்படி செய்யும் போதெல்லாம் நீங்க சிலுவையில் உங்களை அறையிறீங்க. இப்படி செய்யும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவ நிமித்தம் சில பாடுகள் உபத்திரவங்கள் நமக்கு உண்டாவது. இட் இஸ் நாட் ஈஸி. நீங்கள் இப்படி இந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, ஒருவேளை நீங்கள் நன்மை செய்து சொல்ல பாருங்க, 17 எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். எஜமான்களுக்கு அதிக வேலைக்காரரே, அதிக பயத்தோடு உங்கள் எஜமான கீழ்ப்படியுங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே அவனுக்கு பிரீதியாயிருக்கும். குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் தேவனுக்கு முன்பாக அது பிரியமாய் இருக்கும். சட்டெல்லாம் மாத்துறது சுலபம் பாத்தீங்களா, சட்டம் மாத்துறது, முடி வெட்டுறது, இதெல்லாம் ரொம்ப சுலபம். ஆனா இந்த மாதிரி செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். இத மாதிரி செய்யணும்னா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த சரீரத்தை தேவனுக்கு நன்மை என்ன, பிரியம் என்ன என்று அறிந்து நம்முடைய மனதை புதுப்பித்து இந்த சரீரத்தை ஜீவ பலியா கொடுக்கிறோம். அப்ப பவுல் சொல்றாரு, உங்கள் மனதை நீங்கள் புதுப்பிக்கும் பொழுது நம்முடைய மனசு சொல்லுது, சண்டை போடு, கீழ்ப்படியாத, எதிர்த்து நில்லு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவியான சத்தத்தை கேட்டு நம்ம சொல்றோம், இல்ல இல்ல பழைய மனுஷன் செத்துட்டான், நான் இப்படி செய்ய மாட்டேன். கிறிஸ்துக்குள்ள புது மனுஷன் சொல்லும் பொழுது தேவனுடைய நன்மை என்ன, தேவனுடைய பிரியம் என்ன என்று சொல்லி நான் பகுத்து அறிந்து நிதானித்து புரிந்து நான் கர்த்தர் கீழ்ப்படியும் போது என் சரீரம் ஜீவ பலியாவது. பலி என்பது ஒரு மிருகத்தை வெட்டி அதை சாகடிச்சு நெருப்புல தகனிக்கிறது, அதை சாம்பலாக்குறது. இப்ப வேதம் சொல்றது, நீங்கள் அப்படி செத்து வெட்டி நெருப்புல உங்களை யாரும் போட மாட்டாங்க, ஜீவனோட சாகரம். என் சரீரம் சொல்லுகிறது, என் உணர்ச்சிகள் சொல்லுகிறது, என் மனம் சொல்லுகிறது, எனக்குள்ளவர்கள் எல்லாம் எதிர்த்து நில் என்று சொல்லும் பொழுது நான் தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய பிரியம் என்ன என்று பகுத்தறியத்தக்கதாக என்னுடைய மனதை நான் என்ன பண்றேன், பழைய மனுஷன்படி, பழைய மனுஷனுடைய எண்ணத்தின்படி வாழாதபடி தேவனுடைய வார்த்தையினாலே என் மனதை நான் புதுப்பிக்கும் பொழுது நான் ஜீவ பலியாகிறேன். இதுவே நீங்கள் செய்யும் புத்தியுள்ள ஆராதனை. எல்லாம் சொல்லுவோம், இன்டர்நெட் வழியாக கேட்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதுதான் நீங்கள் செய்யும் புத்தியுள்ள ஒரு ஆராதனை. அப்படியானால் மற்ற முறை நாம் வெளிப்புறமாக ஆராதிக்கிறேன் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் செய்கிறோம். பலமுறை தேவன் நம்மோடு பேசியும் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி அசத்தை பண்ணும் பொழுது சில நேரங்கள் உங்களுக்கு இதுதான் என்னதென்று அறிய முடியாதபடி, குறிப்பாக உங்கள் வாழ்வில் என்ன வேண்டுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் செயலற்று போகிறீர்கள், நீங்கள் உதவியை நாடுகிறீர்கள், இன்னொருத்தர்கிட்ட போறீங்க, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி எனக்கு சொல்லுங்க, என் மகளுக்கு கல்யாணம் ஆகும் போது இந்த பையனுக்கு பண்ணலாமா அந்த பையனுக்கு பண்ணலாமா, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க, 4 வரன் வந்திருக்குது, நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, சீட்டு கொடுக்குறேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், என்ன சித்தமோ சொல்லுங்க, ஏன்னா ஒரு சீட்டை உருவி எடுக்கிறது. அப்புறம் சொல்லுவாங்க பாருங்க, இதெல்லாம் ஃபெயிலியர் ஆன பிறகு கர்த்தரே சொல்லி என்ன இந்த கதியாக்கிட்டாருவாங்க. கர்த்தர் சொன்னாரா? ஆமாங்க, கர்த்தர் தான் சொன்னாரு, ஜெபம் பண்ணி தாங்க எடுத்தேன்றாங்க. இல்லைங்க, அப்படி இல்லை, அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. முதலாவது இந்த காரியத்திலெல்லாம் நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொண்டால் உங்க ஆவி தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்ளும்படி உணர்வுள்ளதாய் புரிந்து கொள்ளும். எப்பெல்லாம் தேவன் உங்களோடு பேசுகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படியும்படி உங்கள் சரீரங்களை உங்கள் அவயங்களை ஜீவ பலியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது இந்த மாம்சம் அழிந்து ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். இனி நீங்கள் மாம்சத்தின்படி பிழைக்க நீங்கள் மாம்சத்திற்கு கடனாளி அல்ல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். ஆகவே பவுல் சொல்லுகிறார், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் இனி ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள்.
ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்தால் மாம்சத்துக்கிரியைகளை நீங்கள் அழித்து போடுவீர்கள். அப்படியானால் எப்படி நான் ஆவிக்கேற்றபடி நடப்பது அப்படின்னு சொல்லும்போது சொல்றாரு, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறார்கள். அப்ப எண்ணங்கள்ல தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பேட்டில். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, உங்க உள்ளத்துல நீங்க புத்தம் புது மனுஷன், நீங்க ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. நீங்க செத்தீங்கன்னா கண்டிப்பா பரலோகம் போவீங்க. ஆனா பழைய மனம் பழைய சரீரம் இருக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, இந்த சரீரமும் இந்த மனதும் ரட்சிக்கப்பட நீங்க பிரயாசப்படுங்கள், உங்கள் ரட்சிப்பு நிறைவேற முயற்சி எடுங்கள், ஒர்க் அவுட், கிரியைகளை நடப்பியுங்கள், தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்யுங்கள். ரட்சிப்பை பெற்றிருக்க நீங்கள் உள்ளே எப்படிப்பட்ட மனிதனாயிருக்கிறோம் அதற்கேற்ற விதத்திலே நற்கிரியைகளை செய்யும்படி பிதாவாகிய தேவனாலே உலகம் உண்டாவதற்குன்பாக இந்த பாதை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதே, அந்த பாதையிலே நற்கிரியைகளை செய்யுங்கள். ரட்சிப்பை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, உங்கள் கிரியைகளால் உண்டானதல்ல, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிப்பை பெற்ற பிறகு சொல்றாரு, இப்பொழுது ரட்சிப்பை பெற்றிருக்க நீங்கள் நல்ல கிரியைகளை செய்ய இந்த பாதை உலகம் உண்டாவதற்குன்பாகவே உங்களுக்கு பிரிப்பேர். நல்ல கிரியைகளை செய்யும்படி உங்கள் வீடு, உங்கள் சமுதாயம், உங்கள் வேலை, கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய வழி ஒரு பாதையை வச்சிருக்கார். அந்த பாதையில போகும்போது நல்ல கிரியைகளை செய்யுங்கள். பிரசங்கிக்கிற நானும் செய்யணும், கேட்கிற நீங்களும் செய்யணும், எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நாம செய்யணும். அப்ப நமக்கு ஆவியான உதவி தேவைப்படுது. நான் அடைந்தேன், அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினேன் என்று சொல்லவில்லை. நான் பூரணத்தை நோக்கி கடந்து போகிறேன், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அப்படி பவுல் சொல்றாரு, அதே தான் நானும் சொல்றேன். நான் தேறினேன், முற்றிலும் அடைந்து விட்டேன் என்று நான் சொல்றது இல்லை. ஒன்று செய்கிறேன், எனக்கு பின்னே நடந்தவைகளை மறக்கிறேன். கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பழைய மனுஷனுடைய செய்கைகள் அல்லது எனக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும் பொழுது நான் அவர்களுக்கு நேருக்கு நேராய் நின்று அவர்களோடு கூட மாம்சத்தின்படி போராடாதபடி, தீமைக்கு தீமை செய்யாதபடி, மொரட்டு குணமானாலும் சாந்த குணமானாலும், சாந்த குணமுள்ளவருக்கு எப்படி நான் கீழ்ப்படியணும், அதே மாதிரி மொரட்டு குணமானாலும் கீழ்ப்படிவேன். என்ன கொஞ்சம் பாருங்க, நல்லா பேசுறவங்களுக்கு கீழ்ப்படுறது சுலபம் தெரியுங்களா உங்களுக்கு, ஆனா கொஞ்சம் ஆஷா பேசுறவங்க கிட்ட கீழ்ப்படுறது நமக்கு பிடிக்காது. ஒரு ஆமீன் கூட வர மாட்டேன். இந்த புக்கை எடுத்துருவான்னு சொல்றாங்க, பேச சொல்லுமே, இங்கதான் பிடிக்கிறாரு பேதுரு. நீ நன்மை செய்து தீமை செய்து நீங்க அவமானப்பட்டீங்கன்னா, தப்பு பண்ணீங்க, புக்கு சாந்தமா சொல்லியிருக்காரு, ஒழுங்கா சொல்லியிருக்காரு, இந்த புக்கை எடுத்து வந்து இங்க வைப்பானு, செய்யல, திட்டுறாங்க, உடனே நீங்க ஏத்துக்கிறீங்க, ஆமா ஒழுங்கா சொன்னாரு, ஒன்று நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஏத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்க தப்பு பண்ணீங்க, அதனால திட்டுறாங்க, ஏற்றுக்கொள்றீங்க. தப்பே பண்ணாம திட்டினா அப்ப சொல்ற, அப்பதான் நீங்க அங்க பொறுமையோடு சகித்தால் அது உங்களுக்கு பிரீதியா இருக்கும். போங்க பாசினாங்கன்னா கடவுளா தெய்வமா அப்படின்னு வருமே. அதனாலதான் வேதம் சொல்லுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும். அப்ப என்ன சொல்லுதுன்னா, பவுல் சொல்றாரு, இப்படி நீங்க செய்யணும்னா உங்கள் மனம் புதுப்பிக்கிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். எப்படி மறுரூபமாகிறீங்கன்னா, தேவனுடைய வசனமாகிய கண்ணாடியை உற்று பார்த்து மகிமை மேல் மகிமை அடைந்து, சிஷ்டத்தினுடைய சாயலுக்கு ஒப்பாய் நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாகிறீர்கள். அப்போ எதை பார்க்கணும், தேவனுடைய வசனமாகிய கண்ணாடிய உத்து உத்து பார்க்கணும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வசனத்தை நான் உற்று உற்று பார்ப்பேன். திரும்ப சொல்லுங்க, வீட்டில் புருஷன் செய்யற தப்பையே உற்று உற்று பார்ப்பேன், பிள்ளைகள் செய்யும் தவறையே உற்று உற்று பார்ப்பேன். நமக்கு பிரச்சனையா எடுத்து பாருங்க, எனக்கு அவனிங்க கரெக்ட், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, உடனே நமக்குள்ள அப்படியே பொங்கி எழுது, உள்ள பாயில் ஆகுது, ப்ரெஷர் குக்கர் தெரியும்ல எல்லாருக்கும் தெரியும், உள்ள காயெல்லாம் போட்டு தண்ணி கொதிக்குது, மேலே வெயிட் போட்டீங்க,
கொதிச்ச பிறகு அந்த வெயிட் போட்ட பிறகு அந்த உள்ள கொதிக்கும் போது அந்த ஸ்டீம் வெளியே ஆகணும், அதுக்கு ஒரு சவுண்டு கொடுக்கும். அது வெளியே ஆகலன்னா குக்கர் வெடிச்சிடும், ரொம்ப டேஞ்சர். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் நம்மளை பிரச்சனை பண்ணும்போது இந்த பாத்திரத்துக்குள்ள சுடுத்தண்ணி மாதிரி கொதிக்குது, அது கொஞ்சம் வெளியே வரணும். ஆனால் என்ன பண்ணுறோம், முடிஞ்ச வரைக்கும் சபிச்சு விட்டுறோம், திட்டி அவனால் ஒன்றும் இல்லாமாங்கண்ணாப்பா நிம்மதியாக போச்சுடாப்பா எல்லா சூடும் வெளியில் வந்துச்சு. இப்போ சொல்கிறார், இல்லை இல்லை நீங்கள் இப்போ வேறு நிலைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் அவனை பார்க்காதீங்க என்ன பாரு, உன்னுடைய கோபம் தனியும் விண்ட் ஆஃப் காட் பரிசுத்தாவியானவர் காலையில் எழும்புகிற பணியை விழுகிற பணியை போல் உண்மையில் வந்து இறங்குகிறான். இஸ் கூலிங் டவுன், உன்னை காம் பண்றாரு, உன்னை அமைதியாக்குறாரு, உன்னை கூல் ஆக்குறாரு, உள்ள வந்து ஒரு பீஸ். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் எல்லாம் சொல்லுவோம், என்னதுன்னு சொல்லுவோம், அப்போ நம்ம கீழ்ப்படிதல் மிகவும் அவசியமானது. யார் யாருக்கு யார் யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு லிஸ்டே கொடுக்குறார். கணவன் வேலைக்கு போறாரு, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியணும், சபை மக்கள் போதகருக்கு கீழ்ப்படியணும். ஆமென். சில பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, they want freedom. எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் அப்படிலாம் இருக்க முடியாது. இட்ஸ் லைக் எ ஃபேமிலி, இது ஒரு குடும்பம். வெள்ளையா சொல்லுவாங்க, தேவன் உங்களோடு கூட பேசும்படி ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணி வந்து மேலே நிறுத்தி சில காரியத்தை கற்றுக் கொடுக்கும்போது நீங்கள் கீழ்ப்படியணும். சபையிலே சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் கீழ்ப்படியணும். இப்படிலாம் இருந்தால் தான், ஏன் இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கறேன்னா, இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாதான் நீங்க பொதுவான தேவசத்தை நிறைவேற்றும் பொழுது எப்படின்னா, எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லாம் பாஸ் பண்ணாதான் அடுத்த வகுப்புக்கு நம்ம போற மாதிரி, பொதுவான தேவசத்தில் நீங்க பாஸ் ஆனா தானே குறிப்பான தேவசத்தை நமக்கு தெரியும். இந்த சித்தத்தெல்லாம் நமக்கு அசட்ட பண்ணிடுறது, கண்டுக்கிறதே கிடையாது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு ஒரு நாளும் நம்ம ஜெபம் பண்ணதும் கிடையாது. கோயிலுக்கு வரோம், ஸ்தோத்திரம் படுறோம், வந்துட்டு நல்லா கையை தட்டிட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு என்னென்ன தேவை இருக்குதோ அது எல்லாம் சொல்லுவாண்டு வரே, இதை கொடு இதை கொடு குடு 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 குடுன்னு கேட்குறது, குடுன்னு ஓடிடுது. அப்புறம் ஆவியில் நிறையணும் என்ற ஒரு விருப்பம், நிறையா பேசினேன் ஆவியில் நிறைந்திருக்கிறத பற்றி பேசினேன். இப்போ அது அதை குறித்த ஒரு விருப்பம், ஒரு தாகம் இருக்கணும், அடுவரே என்னை நிரப்போம் அப்படின்னு நீங்கள் விரும்பணும். ஆவியில் நிறையாமல் எப்படி தெய்வ சித்தத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும், ஆவியில் உதவி எல்லாமே தெரிய முடியாது. அதனால தேவனுடைய ஆவினால் நிறைந்திருப்பது தேவனுடைய சித்தம், அதை நான் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, அவர் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவினாலே நிறைந்து அப்படின்னா என்ன சொன்னேன், இன்னர் ஏஜென்ட். ஒருத்தர் குடிச்சிட்டாருன்னா அது உள்ளே இருக்கிறது தான் வெளியே இருக்கிறவருடைய ஆளை கண்ட்ரோல் பண்ணுது, கட்டுப்படுத்திடுது. அவனை நேராக போனா கூட அது வலிச்சு வலிச்சு போகுது, பேசுறாரு, அது உள்ள இருக்கிறது மாத்துது, அவரை கட்டுப்படுத்துது, உள்ள இருக்கிறது கட்டுப்படுத்துது. அவர் பிடிச்சிருந்து பேசினா கூட கண்டிப்பா அவருக்கு தெரியும், அவர் பண்ற தப்பு தெரியும், அவர் செய்யறது எல்லாமே தெரியும். அதே மாதிரி பரிசுத்தாவியானவர் உள்ள இருக்கிறாரு, எப்படி உள்ளே இருக்கும்போது கெட்டது உள்ள இருக்கும்போது வெளிப்புறமான அந்த சரீரத்தின் அவைகளெல்லாம் கட்டுப்படுத்துதோ, அது போல ஆவியானவர் உள்ள இருக்கும் பொழுது நம்மளை அவர் கண்ட்ரோல் பண்றார், உள்ள இருந்து கண்ட்ரோல் பண்றார் நம்ம எமோஷனை, உணர்ச்சிகளை, மாம்சத்தின் கிரியைகள் செய்யாதபடி உள்ள இருந்து கட்டுப்படுத்துறாரு, ஆவியில ஜபிக்க வைக்கிறாரு, எல்லாமே பண்றாரு. ஆனாலும் உங்க ஆவிக்கு ஆவியானவர் கட்டுப்பட்டு இருக்கிறார், நான் சொல்லணும். ஆவியான வெளிப்படுத்த நான் சொல்லாம இருக்கும்னு அடக்க முடியலங்க ஐயா, போய் போய் எல்லாம் அடக்க முடியும், கோபம் அவங்க மேல ரொம்ப கோபம், அதனால சபிச்சு உடனே அதனால அப்படி பண்ணிரு, என்னது அடக்க முடியாது, உங்க ஆவி கட்டுப்பட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியாம நடக்காது, உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்றீங்கன்னு, உங்களுக்கு தெரியும் அந்நிய பாஷை பேசும்போது கூட உங்களுக்கு தெரியும் நீங்க பாஷை பேசுறது, ஒரு ஒண்ணுமே அமைதியா இருக்குது, எனக்கு தெரியாமலேயே நான் பேச, இல்ல இல்ல என் மைண்டுக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும் என்னுடைய உணர்ச்சி, எனக்கு எல்லாமே தெரியும், நான் வேற பாஷா பேசுறேன் அப்படின்றது எனக்கு தெரியும், அது எனக்கு புரியலன்றதும் எனக்கு தெரியும்.
அப்ப எனக்கு நல்லா தெரியுது எனக்கு உள்ள இருந்து என்ன கட்டுப்படுத்தினாலும் நான் ஆவியை கட்டுப்படுத்த முடியும், ஆவியானவரை என்னால கட்டுப்படுத்த முடியும். அதுக்கதான் சொல்றது கரெக்டா நீ என்ன அவர் கேட்ட விதத்தை நீங்க செய்யணும். அதுல எல்லாத்துலயும் ஒரு ஆர்டர், ஒழுக்கம். திடீர்னு தீர்க்கதரிசனம் அங்க நின்று ஒருத்தர் சொல்றது, அங்க ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறது, ஒருத்தர் குதிக்கிறது, ஓடுறது, நிறைய சபைகளை பார்த்துருக்கேன் பாருங்க. அங்க ஒருத்தர் தீர்க்க தரிசனம், இங்க ஒருத்தர் தீர்க்க தரிசனம், அப்படியே மோளம் அடிச்சு ஜபம் பண்ணி அப்படியே ஆவில நிறைய வச்சு அப்படியே முடிக்கடிலாம் பறந்த மாதிரி ஒருத்தர் ஓடுறது, சேரைக்கீரெல்லாம் கவுத்து விடுறது. கேட்டால் ஆவியான வந்து யாரையும் கட்டுப்படுத்தவே முடியல. இல்லை அதெல்லாம் அதெல்லாம் ஆவேசம், அப்படிலாம் ஆவியான செய்ய மாட்டார். ஆவியான ரொம்ப மென்மையானவர். நம் தேவன் பரிசுத்தமானவர், நம் தேவன் ஒழுங்கானவர். சதமரல் இல்லையா சொல்வேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டிசிப்ளினாக இருப்பீங்க, உங்களால் டிசிப்ளினாக இருக்க முடியும். ஸோ அது நான் சொன்னேன் ஆவியில் நிறைய. அப்போ ஆவியில் நிறையிறது தேவனுடைய சித்தம். அதான் அந்த அனுபவம் நமக்கு தேவை, அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் தேவை. இப்படி ஆவியானவரால் நடத்தப்பட்டு நிறைந்து அவரால் கட்டுப்படுத்தப்பட்டு சில காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைக்கு நீங்கள் நிறைந்திருப்பது தேவனுடைய சித்தம். அப்புறம் சொன்ன பரிசுத்தமாய் வாழ்வது தேவனுடைய சித்தம். அப்போ தான் ஆவியானவர் நம்மளோட இடைப்பட முடியும். அப்புறம் கீழ்ப்படியத்தை பற்றி பார்த்தோம். சரி, இப்போ பாடுகள் அனுபவிப்பதும் தேவனுடைய சித்தம். நல்லவர் ஆமேன் சொல்லும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர் படுக்க கிடையாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்படி நம்ம கேட்ட இந்த வசந்த படித்தோம், கீழ்ப்படிந்த அடுத்ததிலே அடுத்த ஸ்டெப்பே ஒரு பாடு. ஏன்னா இந்த சரீரம் இன்னும் ரட்சிக்கப்படல, இந்த மனம் ரட்சிக்கப்படல. இந்த சரீரம் தேவனுடைய ஆவிக்கு விரோதமா, இந்த மனம் தேவனுடைய ஆவிக்கு விரோதமாகவே பழக்கமாயிடுச்சு. இந்த மனமும் இந்த சரீரமும் விரும்பினதெல்லாம் நம்ம செய்தோம். இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு இது திரும்பவும் பழசே கேட்குது. ஹலோ, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க டெய்லி காலையில இட்லி சாப்பிட்டீங்க, தோசை சாப்பிட்றீங்க, ஆப்பம் சாப்பிட்றீங்க, உப்மா சாப்பிட்றீங்க, பூரி சாப்பிட்றீங்க. திடீர்னு டாக்டர் சொல்றாரு இனிமேல் வெறும் கேழ்வரகு ஓட்ஸ் சாப்பிடுன்னு சொல்றேன்னு வச்சுக்க. இதே சாப்பிட்டு பழக்கமான நமக்கு இட்லியை பார்க்கும் போதெல்லாம் இட்லி வேணும் 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 சொல்லுது. ஒரு உதாரணம். அதே மாதிரி ரட்சிக்கப்பட்டாலும் ஏற்கனவே இந்த சரீரத்தில் பாவத்தினுடைய இச்சைகள், இந்த மனசில் இருக்கக்கூடிய பழைய மனுஷனுடைய செய்கைகள் இது விரும்புது. அடிக்கடி கர்த்தருக்கு விரோதமாக போராடுது. இதை அடக்கும் பொழுது அல்லது அதை நிராகரிக்கும் பொழுது சில கிறிஸ்துவின் நிமித்தம் சில பாடுகள் நபோத்திரவங்கள் நமக்கு உண்டாவது. இட் இஸ் நாட் ஈஸி. நம்ம அதை வந்து சொல்லும் போது சொல்றாரு, மூணாம் அதிகாரம் ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் 17, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். அப்ப நன்மை செய்து ஒரு பாடு எல்லாம் சொல்லுங்க. ஆமா, பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய பாடுலாம் இருக்குது பாருங்க. சில நேரத்தில் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ நல்லது செய்கிறீங்க, சில நேரத்தில் அந்த பிள்ளைகளால் உங்களுக்கு பாடு வருது. தெரியாத மாதிரி கம்முனுக்குறாங்க. புருஷனுக்கு நல்லதே செய்கிறீங்க, சில நேரத்தில் புருஷனால் உங்களுக்கு பாடு வருது. தீமை செய்து பாடு வருவதை விட நன்மை செய்து நல்லதை நான் செய்தேன், ஆனால் எனக்கு ரிட்டர்ன் ஒன்றுமே வரல. என் சொந்த ஜனங்கக்கிட்ட இருந்து எனக்கு நான் நிறையா பண்ணியிருக்கேன் பாஸ்டர், நிறையா பண்ணியிருக்கேன், ஆனால் அவங்க எனக்கு வெறும் தீமை தான் செய்துட்டாங்க. என்னை வந்து அவங்க கன்சிடரே பண்ணல, என்னை நினச்சி கூட பார்க்கல. பரவாயில்ல, கவுண்ட் இட் ஆல் ஜாய். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். எல்லாம் சொல்லும், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். நீங்களும் நானும் தேவனுடைய நீதியாகும்படி 18வது வசனம், கிறிஸ்துவ நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அல்லது நிற்கும்படி தேவ நீதி அடையும்படி. நீதி உள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார், மாம்சத்திலே கொலையுண்டார். நீங்களால நல்லது அடையிறதுக்காக, நீதி அடையிறதுக்காக பாவம் அறியாதவர் கொன்று அந்த பாவத்துக்கான ஆக்கினை ஏற்றுக்கொண்டார். ஆனா முடிவு நம்ம எல்லாரும் நன்மையை பெற்றோம். கொஞ்ச காலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனா முடிவு உண்டு. நிச்சயமா உங்க பாடு வீண் போகாது. நல்லதான் ஒரு ஆமேன் சொல்லுவேன். ஆமென்.
ஒன்று பேதுரு என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒன்று பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். சதமான கிறிஸ்துவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் எல்லாம் சொல்லுங்க. சில நேரத்தில் உங்களுக்கு நீங்க தேவனை விசுவாசிக்கிறீங்களே, அந்த விசுவாசத்து நிமித்தம் குடும்பத்தில் நிறைய பாடு உண்டாயிடுது. கேலி பண்ணுவாங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா உறுதியா நிக்கணும், காது விழ மாட்டது. நோ காம்ப்ரமைஸ். கர்த்தர் நிமித்தம் நீங்க அங்க உறுதியா நிக்கணும். It is not easy. சும்மா கிடையாது. அதனால சில நேரத்தில் நம்மளை வேற மாதிரி நடத்துவாங்க. நீங்கள் கிறிஸ்துவனா இருப்பதினாலே, நீங்க அவங்கள மாதிரி இல்லாதனால அவங்க வந்து உங்களை அவங்க மாதிரி ஆக்குறதுக்கு காரணமே இல்லை. பாருங்க, நீங்க கிறிஸ்துவ விசுவாச ஜீவிதத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்து நிறுத்தப்பட்ட பாடுகளை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரிச்சர்ட் உம்பிராண்ட் அவருடைய ஸ்டோரி படிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஆதி திருச்சபையிலே தேவனுடைய சபை மக்கள் பட்ட பாடுகளை பார்த்து படிச்சீங்கன்னா தெர் இஸ் நோ காஸ், எந்த காரணம் இல்லை. ஆனால் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுத்தினாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் சொல்லும் பொழுது கல் எடுத்து அடிக்கிறாங்க. ஐஎஸ் என்ற தீவிரவாத இயக்கத்தினர் அவங்க டார்கெட்டே கிறிஸ்டின்ஸ் தான். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லா கிறிஸ்தவரும் முழங்கால் படியிட வச்சு கத்தி எடுத்து கோழி அறுக்கிற மாதிரி அறுக்கிறான். அவன் ஏற்கனவே ஆடு மாடு அறுத்து பழக்கம், அதனால் அவனுக்கு அது இதுவாக தெரியல. ஆனால் அவனுடைய கோழத்தான முகத்தில் தெரியுது. அறுக்கிறவங்க முகம் மூடப்படல, அவங்க நல்லா தைரியமாக முழங்கால் படிக்கிட்டு இருக்காங்க. கத்தி வச்சு அறுக்கிறவன் முக்காட் போட்டு மூடியிருக்கிறான், ஏன்னா அவன் கோழை. ரெண்டில் வேறு யார் தைரியம், எங்கிருந்து வருது அந்த தைரியம்? ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பையன் கிறிஸ்து நிமித்தம் தன் உயிரை கொடுத்த போது நான் பெருமை பாராட்டுறேன். அந்தமா சொல்றாங்க, இதே நிலை எனக்கு வந்தாலும் இந்த இயேசுவை நான் மறுதளிக்க மாட்டேன். நல்லா கைகளை தட்டி தேவனை துதிப்பு. வரலாம், கிறிஸ்து நிமித்தம் பாடுகள் இப்ப நம்ம தேசத்துல ஒன்றும் இல்லை. வரலாம், வரும், கடைசி நாளில் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரும். ஆனா நம்ம உறுதியா இருக்கணும், அதனால காம்ப்ரமைஸ்லாம் பண்ணக்கூடாது. கர்த்தருக்கு நம்ம நிற்கணும். நல்லா ஒரு ஆமென் சொல்லுவேன். கிறிஸ்துவனாயிருந்து பாடுபட்டால் வேதம் சொல்கிறது, சொல்றாரு, நாம் வெட்கப்படாமல் இருந்து, எல்லாம் சொல்ல வெட்கப்படாமல் இருந்து நம்மளை ஹியூமிலேட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை வேலையில் சில நேரத்தில் குடும்பத்தில் நீங்கள் ஒண்டி ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க சொல்லி சொல்லி வேதனைப்படுத்துவாங்க. இன்னமும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக போகிற மாதிரி நீங்கள் தான் அவன் தப்பு பண்ணிட்டா போதும், நான் ஜாப் பண்ணுறேன் இப்படி பேசுகிறேன் அப்படின்வாங்க. இவர் நீ மட்டும் என்ன பண்ணுற, உன்னை விட நான் எந்த கேவலமும் பண்ணலையே, நீ பண்ணுறதெல்லாம் கேவலம், அதே நேரத்தில் நீ ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குற. அப்போ உனக்கே தெரியுது, அவங்களே சொல்கிறாங்க, நான் ஆராதிக்கிற தேவன் தேவன் இல்லைன்றது அவங்களே சொல்லிக்கிறாங்க. நீ ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிற, ஆனால் நீ சின்ன செய்த கூட அவங்களால அதை தப்பாக காட்டுறாங்க, ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் அவங்க பெரிய பெரிய தப்பு பண்ணால் கூட தப்பு இல்லைன்றாங்க. அவங்களே அவங்களே அது ஒன்றும் பெருசு இல்லையன்றாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தப்பாகவே தெரியல, ஆனால் நீங்கள் செய்யும் போது தான் அது பெருசாக தெரியுது. ஏன்னா உங்கள் தெய்வன் பரிசுத்தம். அப்படி பாருங்க, அப்படி மாற்றி பாருங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் ஒன்றுமே பண்ணல, அவர் இவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, அதை தப்பு சொல்ல மாட்டேன், சின்னது பண்ணலாம் காட்டுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் அசுத்தத்திலே இருக்கிறாரு, இருளில் இருக்கிறாரு, அதனால் அவருக்கு தெரிய மாட்டேன். ஆனால் நீ ஒளியில் இருக்கிறது அவருக்கு தெரியுது. அந்த ஒளியில் இருக்கிற அவருக்கு நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தெரியுதுனால சின்னது செய்த கூட அவருக்கு தெரியுது. ஏன்னா நீங்க வெளிச்சத்தில் இருக்கீங்க, அவன் இருட்டில் இருக்கான். இருட்டில் இருக்கிறவர்கள் இருட்டில் இருக்கிற காரியத்தை செய்யும் போது தெரிய மாட்டேன், ஆனா வெளிச்சத்திலிருந்து ஒரு காரியம் செய்யும்போது எல்லாருக்கும் தெரியுது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பரவாயில்ல. அப்போ ஒரு ஒரு சந்தோஷம் என்னன்னா, நான் இருட்டில் இல்லை வெளிச்சத்தில் இருக்கிறேன், அதனாலதான் எல்லாருக்கும் தெரியுது. அப்ப இன்னும் திடப்படுத்திக்கிறேன். ரெண்டு திமேத்தியு, சந்தோஷமா இருக்கீங்களா?
3:12. அன்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள அடங்கி இருக்குங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க அவருக்கு பிரியமா நடக்கணும். காட்லினஸ், இந்த தேவ பக்தி, பக்தின்ற வார்த்தை தமிழ்ல, நம்ம ஊர்ல பக்தின்றது வேற. அதனால நீங்க அதுல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பக்தினோடனே வெளிப்படையான சில காரியத்தை செய்வாங்க. அவங்க பார்த்தா நான் பக்திவானா இருக்க அம்பான்னு அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு சொல்றாங்க. காட்லினஸ், தேவ பக்தின்றது என்னன்னா அன்பு, தயவு, நற்குணம், விசுவாசம், பொறுமை, நீடிய பொறுமை, இதுதான் தேவ பக்தி. நீங்கள் தேவனுடைய பக்தி, தேவனுக்கு பிரியமானவர்கள், காட்லினஸ், தேவனை போல் இருக்கிறவர்கள். அப்ப உங்கள் தேவன் யார், உங்கள் ரட்சகர் யார்? அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவுள்ளவர், சாந்தம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். அதுதான் உங்களுக்கு உள்ள வந்திருக்குது. அதுதான் அந்த காட்லினஸ், அதை தான் நம்ம போட்டிருக்கோம். அதான் நம்மளுடைய பக்தி. வெளிப்புறமான மனுஷர்கள் தேவ பக்தின்னு சொல்லும்போது இந்த மதத்திற்குரிய சில அடையாளங்களை, பக்தி என்று காட்டுகிற சில வெளியிலே இருக்கக்கூடிய உடைகள், சரீரத்திலே சில மாற்றங்களை உண்டு பண்ணி அதை வெளியிலே காட்டுறாங்க, நான் பக்தியா இருக்கேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சொல்றாரு, உன்னுடைய பக்தி, தேவ பக்தி, தேவனை போல, காட்லினஸ் எப்படி நான் காட்டுறேன்? அன்பு, இரக்கம், தயவு, சாந்தம், நீடிய பொறுமை, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது, கணவனுக்கு கீழ்ப்படிவது, ராஜாக்களுக்கு கீழ்ப்படிவது, அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிவது, தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிவது, எல்லாருக்கும் கீழ்ப்படிவது. That's a godliness. தேவ பக்தி உள்ளவன் வந்து ஒருபொழுதும் தேசத்துக்கு விரோதமா எழும்புறதில்லை. அதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகிறாங்க, சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறார்கள். இயேசுநாதர் சொல்றாரு, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்க, ரெண்டையும் சேர்க்காதீங்க என்றார். அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளானால் எல்லா விதத்திலும் ஒரு ஒழுக்கம், ஒரு நேர்மை, தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துற விதத்திலே, வெளிப்புறமான சில மாற்றங்கள் இல்ல, நம்முடைய செய்கைகள் வழியாக நாம் காட்டுகிறோம். அப்படி நடந்தால், அப்படி மனதாய் இருந்தால், நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க நினைத்தால், சாந்தம் உள்ளவர்களாய் இருக்க நினைத்தால், தேவ பக்தியாய் நடக்கிற யாவருமே துன்பப்படுறாங்க. அதுக்குதான் இந்த காட்லினஸ் என்னன்னு சொல்லாரு. நான் தேவ பக்தியா இருக்கிற பிரதர், ஜெபம் பண்றேன் பிரதர், நன்றே உபத்திரம் பிரதர். என்ன ஜெபம் பண்ணீங்க? அங்க தண்ணி பிடிச்சிட்டு இருப்பாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பிசாசின் ஆவிகளை சபிக்கிற ஆண்டவரே, இந்த வீட்டிலே கிரியைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்புறம் இவங்களே ஊக்கு போட்டு வலிச்சு, சண்டையை வலிச்சு, அப்புறம் கர்த்தருக்காக நான் பாடுபடுறேன். என்ன பாடுபடுறோம்? அது இல்லை. யார் மனதையும் புண்படுத்த கூடாது. First, you must know to value the people. ஜனங்களை மதிக்க தெரியணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு சில பேர் ஜனங்களை, மனுஷனை மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. பார்க்கறவெல்லாம் பேயா தெரியும் அவங்களுக்கு. இவனா இப்ப இவங்க ஏஞ்சல் ஆயிட்டாங்கல்ல, அதனால இவங்களுக்கு எல்லாருமே பேயா தெரியும். கண்ணில் பார்க்கறவெல்லாம் பேய் மாதிரி தெரியும். நடக்க மாட்டாங்க, பறந்துங்கன்னு போய் நிற்பாங்க. அதனால அவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேது. ஆனா வேதம் சொல்றது அது இல்ல. அப்படி போன நீ போய் சண்டை போட்டு பிரச்சனையை வளர்ந்துட்டு நான் கர்த்தருக்கு பாடுபடுறேன்னு சொல்லாத. நீங்கள் பொறுமையா இருக்கீங்களா? ஒண்ணுமே செய்யாத போது கூட உங்களை வந்து ஜனங்க உங்களை நோகடிக்கும் பொழுது, குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது பொறுமையாய், அல்லது சமுதாயத்தில் எதிர்ப்பு வரும்பொழுது நீங்கள் இணக்கம் உள்ளவர்களாய், சாந்தம் உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், தேவனை நீங்கள் வெளிப்படுத்தும்படி உண்மையான அந்த அவருடைய சுவாபத்தை, அந்த கனியை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது பாடு உண்டாவது. அதுதான் சொல்றாரு, தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர்கள் யாவரும் பாடுபடுவார்கள். பட் இட் இஸ் நாட் ஃபைனல், இது முடிவில்லை. 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி
ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அப்போ நீங்கள் தேவனுடைய வார்த்தை நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் தேவ பக்தியாய் அல்லது நீங்கள் பொறுமை உள்ளவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாய் இப்படி நீங்கள் வாழும் பொழுது இந்த பாடுகள் உங்களை சீர்படுத்துது. அப்படி பாடுகள் சொல்லும் பொழுது ஆவிக்குரிய கனியின்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று நிற்கும் பொழுது நீ நெருக்கப்படுறீங்க, அதனால உங்களுக்கு கஷ்டம் உண்டாவது. கிறிஸ்து நிமித்தம் உண்டாகிற பாடுகள் நல்லா கவனிக்கணுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாடுகள். சீர்படுத்துதுன்னா வீட்டில் தரித்திரம் வந்துச்சு, கர்த்தர் எனக்கு அதன் பாடு வழியா எனக்கு ஒரு லெசன் கொடுத்தாரு. இல்லை 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 இல்லை, கர்த்தர் தரித்திரத்தை கொடுக்கிறவர் இல்லை, நம் தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன். சரீரத்தில் வியாதி கொடுத்தாரு பாஸ்டர், அல்லே லூயா ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளும் பாடு அனுபவிக்கிற என்ன, கர்த்தர் ஸ்திரப்படுத்தினாரு பாஸ்டர், போய் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். என் தேவன் ஏற்கனவே சுகத்தை கொடுத்துட்டாரு, உன்னை வியாதி கொடுத்து உன்னை வாதிக்கிறவர் அல்ல, வாதிக்கப்பட்ட உன்னை சுகப்படுத்துகிற கர்த்தர். அப்ப எப்ப பாடு வருது, காட்லினஸ், தேவ பக்தி, அன்பு. அன்பே இல்லாதவனுக்கு அன்பு கொடுக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. பேசிக்கிட்டே இருக்கான், நம்மளை திட்டே இருக்கான், பொறுமையா இருக்கிறார கர்த்தர், அடே எங்கப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது, மூடுன்றார் வாய பேசாம இருக்கிறாரு. நம்மளால முடியும், ரெண்டு சண்டை போட முடியும், நமக்கும் முடியும், ஆனா கர்த்தர் நோ பேசாம இருக்கிறாரு. நமக்கு அவமானமா இருக்குது, அவன் பாட் பேசிட்டே இருக்கான், தோத்து போன மாதிரி இது, நம்ம அப்படியே பேசாம இருக்கும், அவன் இன்னும் இன்னும் அதிகமா பேசும். நம்மளுங்க எப்படின்னா கொஞ்சம் ஒரு நாள் அமைதியா இருந்தானா அவங்ககிட்ட தான் ரொம்ப உரப்பா பேசுவாங்க, அவன் உரப்பா பேசுறவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க மாட்டான். பார்த்துருக்கீங்க, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, சும்மா இங்க வந்துதான் வேலை காட்டுவாங்க, மற்றவங்க கத்தி எடுத்திருக்கான் கல் எடுத்து அங்கே போய் அங்கே போகிறது கிடையாது, அங்கே போய் ஒன்றும் பேச மாட்டான். கிறிஸ்துவர்னா அவங்களுக்கு என்ன தெரியும், ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அதனால எவ்வளோ வேணால் பேசிக்கலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ அப்படி பண்ணாங்க, அப்படி தான் பண்ணாங்க, ஆதியிலிருந்து இப்படி தான் நடந்தது. கிறிஸ்துவர்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியும் இவங்க எதிர்த்து நிற்க மாட்டாங்கன்னு, அதனால் அடிக்கிறது, வெட்டுறது, அறுத்து போடுறது, நெருப்பில் கொளுத்துறது இஷ்டத்துக்கும் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஜெயிக்கவே இல்லை. உபத்திரவம் இவர்கள் செய்த பாடுகள், கிறிஸ்துவின் நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் சிந்தின ஒவ்வொரு ரத்தமும், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக சாக ஏராளமான கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் பரவியது. அப்ப நான் சொல்றேன், நல்ல கவனிங்க, கிறிஸ்துவத்தை நீங்க பாடு அனுபவிக்கும் பொழுது உங்க குடும்பத்தில் அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இப்போ நீ கேட்கலாம், இதெல்லாம் இந்த இந்த சொன்ன இந்த ஆறு காரியங்கள் நீங்கள் பொதுவான தெய்வ சித்தத்தை நீங்கள் அறிந்து, அடுத்தது ஒன்று இருக்குது மனம் மகிழ்ச்சியாய், அதாவது இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ், எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், அது தேவனுடைய சித்தமாயிரு. ஒன்று தெசலோனிக்கேயர் 5 இது 6 சீக்கிரம் பார்ப்போம், அடுத்த வாரத்தை இருந்து அடுத்த வசனம் போலாம். 1 தெசலோனிக்கேயர் கீழே புத்தகம் 5:18 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜபனங்கள், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசு தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷம், எல்லாம் சொல்லுவோம், வித்தவுட் ப்ரே வித்தவுட் சீசிங், இடைவிடாமல் ஜபிப்பது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்வது. இது வந்து ஒரு பெரிய இது, இதை இதை வச்சே நான் பல வாரம் பேசுவேன், பட் ஆனால் நம்ம இப்போ தெய்வ சித்தத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆமென். அப்போ வந்து எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ணணும் சொல்லுவாங்க, என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லலை. ஒவ்வொன்றும் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்க, என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம்னு சொல்கிறது இல்லை. அப்போ வீட்டில் இப்போ வியாதி வந்தாலும் ஸ்தோத்திரம், வீட்டில் இருக்கிற பணம்லாம் ஒழிஞ்சு போனாலும் ஸ்தோத்திரம், என் சரீரத்தில் நோய் வந்தாலும் ஸ்தோத்திரம், அம்மா வந்தாலும் ஸ்தோத்திரம், டெங்கு வந்தாலும் ஸ்தோத்திரம், என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லலை கர்த்தர். எல்லாவற்றிலேயும் இன் எவ்ரி திங் கிவ் தேங்க்ஸ். எல்லாவற்றிலேயும் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எதிராக தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் வந்தாலும் அது என்னை அழிக்காது, தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைச்சு எல்லாவற்றிலேயும் தேவ வசனத்தை சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்றது.
வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். இப்படி எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சரி, இப்ப இந்த ஆறு காரியங்கள் நீங்க நல்லா புரிஞ்சுட்டா ஸ்பெசிபிக்கா குறிப்பா தேவனுடைய சித்தத்தை நல்லா ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப தேவனுடைய சித்தத்தை நீங்க ஈஸியா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட், உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய விருப்பம் இருக்கும். சங்கீத புத்தகத்தில் பாத்தீங்கன்னா 37வது சங்கீதம் 4வது வசனம், டிலைட் இன் தி லார்ட், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரே அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். அப்ப தேவனுடைய சித்தம் இதுதான் எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, நீங்க ஒரு உங்க மகளுக்கு நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குற பையனை பார்க்குறீங்கன்னா, எந்த பையனை நீங்க கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஒரு பெரிய உள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும், ஒரு மகிழ்ச்சி. அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது, கரெக்டா அதுதான் தெரியும் உங்களுக்கு, நீங்க கரெக்டா போவீங்க, தப்பா போறதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா இந்த ஆறு காரியத்துல பொதுவான தேவசத்தை நீங்க நல்லா உள்ள வேறுன்றும் பொழுது தேவனோடு நீங்க நெருங்கிட்டீங்க. இப்ப நெருங்கும் பொழுது மன மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது நீங்க ஜபிக்கிறதே தேவசத்துக்கு ஏற்ற பிரகாரம், குறிப்பா தேவசத்தை இதுதான் தெரியும்படி உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி உண்டாது. பார்க்கறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும், ஆனா உள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்ட மாதிரி இருக்கும், முடிஞ்ச மாதிரி இருக்கும். இதுதான் என்ற ஒரு தெளிவு. அது எப்படி எவ்வளவு தெளிவா சொல்றீங்கன்னா, தெரியுது எனக்கு, தெரியுது உள்ள எனக்கு சந்தோஷமா இருக்கு, இது முடிஞ்சிச்ச மாதிரி முடிஞ்சிச்சுன்னு தெரியுதுன்னு. நாங்க ரீச் ஆயிட்டேன்னு தெரியும், இன்னும் போல கையில வந்த மாதிரி இருக்கும். இப்ப இதை சொல்லும் போதே உங்களுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுன்னா, நீங்க இந்த ஆறு காரியத்தை கொஞ்சம் ட்ரெயின் பண்ணுங்க. இப்ப நான் சொல்றது நல்லா விளங்கிடும். நீங்கள் உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். 143 10வது சாசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றான், லார்ட் டீச் மீ டு டூ தை வில், உம் சித்தத்தை செய்ய எனக்கு கற்றுத்தார். அப்போ எப்படி கத்துக்கணும், எல்லா கொஞ்சம் கத்துக்கணும், எல்லாம் சொல்லுங்க கத்துக்கணும். அவருடைய சித்தம் என்னதென்று கற்றுக்கொள்ளும்படி நீங்க இந்த ஆறு காரியத்தை நீங்க பழக்கம் ஆயிட்டா, உள்ளத்தில் இப்ப ஒரு குறிப்பான தேவ சித்தத்தை அறியும்படி உள்ள நீங்க ஆவியானவர்கள் கத்துக் கொடுக்கிறாரு. உள்ள ஒரு மகிழ்ச்சி வருது, ரெண்டாவது பெரிய பெரிய பீஸ், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உள்ள இருக்கும். இன்ஸ்டிக்ட், உள்ள ஒரு உந்துதல், ஒரு உணர்த்துதல் இருக்கும். எப்பெல்லாம் மெல்லிய சத்தம் உள்ள உண்டாதோ உடனே கீழ்படிய கத்துக்குங்க. சனத்துல கத்த சொல்லுவாரு, உள்ள சொல்லும், ஒரு மாதிரி பயம் மாதிரி இருக்கும், செய்யாதன்ற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க அதை அசட்டை பண்ணக்கூடாது. உடனே நீங்க ஜபம் அறைக்கு போங்க, கத்துக்கிட்ட சொல்லுங்க, என்னண்டவரே நீர் என்ன பேச விரும்புகிறீர் எனக்கு சொல்லும், நான் கேட்கிறேன். ஆர் யூ லிஸனிங், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அந்த மாதிரி உள்ள சத்தம் வருதா, உள்ள ஒரு மாதிரி பயம் வருதா? உள்ள இங்க இல்லை, உள்ள அது உள்ள ஒரு மாதிரி ஒரு பயம் வருது. பாருங்க, எந்த காரியத்தை பத்தி பேசும்போதெல்லாம் ஒரு பயம் வரும், பேசும்போதெல்லாம் ராத்திரி தூக்கம் இல்லாம இருக்கும். அந்த அந்த காரியம் உனக்கு அடிக்கடி வந்து உறுத்திக்கிட்டே இருந்ததுன்னா, டோன்ட் ப்ரொசீட், நிறைய பிரச்சனை இருக்குங்க, பயம் உண்டாகிற மாதிரி இருக்கும். அதை பத்தி பேசும்போது உள்ள ஒரு மாதிரி பீஸ், பெரிய சமாதானம் தான். பயப்படாதீங்க, மலை கூட பவுடர் ஆயிடும், கத்தருடைய சித்தம் கண்டிப்பா அங்க நடந்தேறும். நல்லா கரங்களை தட்டி தேவனை துதிப்பு. அப்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும். யூ வில் ரீச், அவர் உங்களை நடத்தி செல்வார். எல்லாம் சொல்ல, அவர் என்னை நடத்தி செல்வார். தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிச்சு போறான் பாருங்க. வேலைக்காரன் எலியேசர் ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போறான். அவன் சொல்லும் போது சொல்றான், நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, ஆதியாகமம் 24:27, கர்த்தரனுங்க கொண்டு வந்தாருன்றான். எத்தனையோ பொண்ணுங்க இருக்குது, ஆனா என்ன கர்த்தர் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. அப்ப அவனுக்கு எப்படி தெரியும், நடத்திருக்காரு கர்த்தர், அவனை நடத்துறாரு. ஆமென். அப்ப நம்ம தெய்வ விருப்பம் சித்தம் செய்ய இனிமேல் எனக்கு புதுசாக கற்றுக் கொடுன்னு கேட்க வேணாம். இந்த ஆறு காரியத்தை நீங்கள் ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா அவரே உங்களுக்குள்ளே வந்து சொல்லி கொடுப்பார். இப்போ புதுசாக ஏதாவது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, கற்றுக் கொடு ஆண்டவரே, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா தெரியலையா, அப்போ போய் கேட்கணும் கூடாது. நீங்கள் இந்த ஆறு காரியத்தில் நல்லா ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா கத்தர் உங்களை நேரம் நடத்திட்டு போயிடாது, ரொம்ப ஈஸியாக உட்காந்துரும், ரொம்ப ஈஸியாக நடக்கும். அப்போது உங்களை நீங்கள் நேசிக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களை நேசிக்கிறது போல
உங்களே நீங்க நேசிக்கலன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு சித்தம் தெரியாது. உங்களை பத்தி உங்களுக்கு அக்கறை இல்லை, நீங்க நேசிக்க மாட்டீங்க, அப்புறம் எப்படி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க? சில சொல்லுவாங்க, நாங்க எங்களுக்குன்னு எதுவும் கேட்க மாட்டோம், எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா நீ சரியா ஜெபம் பண்ண மாட்டேன் கண்டிப்பா தெரியும், ஏன்னா கர்த்தருடைய பிரின்சிபிள் அங்க அந்த பிரமாணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அப்ப முதல்ல உன்னை நேசிக்கிறது தெரியாதாலு, உன்னையே நீ நேசிக்காத நீ எப்படி மற்றவங்களை நேசிப்ப? சொந்த சகோதரன் நேசிக்காதவன் எப்படி இன்னொருத்தனை போய் நேசிக்க போறான்? காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அப்ப உன்னையே நீ நேசிக்கலனா அப்புறம் எப்படி நீங்க மற்றவங்களை நேசிப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க விரும்பலனா இன்னொருத்தவன் நல்லா இருக்கிறத எப்படி நீங்க விரும்புவீங்க? சும்மா ஜெபம் பண்ணுவோம், ஆனா அவன் நல்லா ஆயிட்டா நமக்கு விரும்பாது, பத்திக்கும் பத்திக்கும். ஜெபம் பண்ணிருப்பாங்க அந்த குடும்பத்துக்கு, அது வேணும் அவங்க கேட்டாங்க, ஆண்டவரே இந்த மாதிரி நீங்க செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணி அந்த குடும்பம் நல்லா ஆயிட்டா உள்ள பத்திக்குது. முதல்ல நீங்க நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்ற விருப்பம் உள்ள வரணும், அப்பதான் தேவசத்தை நீங்க அறிய முடியும். உங்களை குறித்த ஒரு விருப்பம் வரணும், வாழ்க்கையில கர்த்தர் என்ன அனுப்பியிருக்கிறாரு, உங்க சித்த ஆண்டவரே நான் அந்த லக்கு அடையணும், இந்த கோல் என்னுடைய விருப்பம் என்ன, என் எதிர்காலம் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு காரியத்தை உமக்கென்று நீர் என்ன விரும்புவதை செய்ய நான் விரும்புகிறேன், எனக்கு கற்றுத்தான கர்த்தர் கண்டிப்பா அந்த விருப்பத்தை கனப்படுத்துறாரு. ஆமென். சோ இட் இஸ் ஈஸி. ஆறு காரியத்தில் நல்லா நான் சொன்னதை திரும்ப திரும்ப நீங்க வேணா சீடியை போட்டு கேளுங்க, பிறகு நீங்கள் பொதுவான குறிப்பான தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சொல்லுங்க. ஆறு ட்ரெயின் ஆனவனே ஏழாவது ரொம்ப சுலபமாயிடும். இருக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட், எதுனா குறிப்பான தேவசத்தை எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த ஆறை நீங்க நல்லா நிறைவேற்றினா அது ஏழாவது ரொம்ப ஈஸி, அந்த ஸ்டெப் ஈஸியா வச்சிருவீங்க. நீங்க எப்படி வைக்கிறீங்கன்னா, நீங்கள் இந்த ஆறு காரியத்தில் உங்கள் ஆவி தேவனுடைய சத்தத்தை கேட்க மென்மையா சுருதி ஏற்றப்பட்டதா சென்சிட்டிவா மாறிடுது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உள்ள ஒரு பீஸ், கத்த சத்தம் ஏற்கனவே கேட்டு கேட்டு பழக்கமாயி, பேசாதேன்னு சொல்லும் போது வாய மூடி பழக்கமாயி, பொறுமையாருன்னு சொல்லும் போது சத்தத்தை கேட்டு பழக்கமான நீங்க இப்போ உங்க வாழ்க்கையில நீங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி பொதுவா தேவன் என்னென்ன விரும்ப அத்தனையும் விரும்பி நீங்க நிறைவேற்ற முற்பட்ட பொழுது கதை சொல்ற, குறிப்பா நீ என்ன வேணும்னு நீ விரும்புறியோ அதை நான் உனக்கு சொல்லாம இருப்பேனா? உனக்கு நான் மறைக்க மாட்டேன், நீ என்னுடைய நண்பன், உனக்கு நான் மறைக்க மாட்டேன். அப்ப வெரி ஈஸிலி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த வில் ஆஃப் காட். காட் பிளஸ் யூ. ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். ஆபிரகாம் கர்த்தர் கூப்பிட்டார் பாருங்க, உன் இனத்தையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டுவான்னு. கீழ்ப்படிஞ்சான். கீழ்ப்படிஞ்சோன்னு கர்த்தர் சொல்றாரு, என் நண்பன் ஒருத்தருக்கு அவனுக்கு சொல்லாம எதையும் செய்ய மாட்டேன்றார். இதெல்லாம் நீங்க வேதத்தில் இருக்க பிரின்சிபல். அப்ப தேவன் சொல்ற காரியத்துக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படிந்து நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா நம்மளுடைய காரியத்தை குறித்து நமக்கு சொல்லாமலே இருக்க மாட்டார், கண்டிப்பா சொல்வார். உன் மக, உன் மக, உன் கணமே, உன் வேலை எல்லாம் கர்த்தர் சொல்வார். அப்ப இந்த இந்த காரியங்கள் ஆறு காரியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியானவரால் நடத்தப்பட்டு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள், ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய ஆவியிலே ஒரு மெல்லிய சத்தம் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஃபெயிலே ஆக மாட்டீங்க. கற்று சொல்லி கொடுப்பாரு, இதை செய்யாத, இது வேணாம், விட்டுடு, நான் உனக்கு இன்னொன்று வச்சுருக்கேன், இதை பண்ணு, அங்கே போ அப்படின்னு டைரெக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவார். ஈசாக்கு வந்து சொல்கிறார், போ அதை அங்கே இரு, நான் ஒன்று நடத்துகிறேன். பவுல் போகிறாரு, ஆசியாவுக்கு போகிறாரு, கற்று சொல்ற போகாத, ஈரோப்புக்கு போ, ஐரோப்பா போனார். அவர் விரும்பினார் இங்கே போகணும், ஆனால் கற்று சொல்ல இல்லை வேணாம், இங்கே போ. எப்படி அவருக்கு தெரிஞ்சுது? அவர் பாடுகள், உபத்திரவங்கள், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தில் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய சத்தத்தை அறிந்து தன்னுடைய ஆவியை சரியான விதத்திலே அவர்கள் இணைத்திருந்தபடினாலே குறிப்பான காரியத்திலே கொஞ்சம் கூட குழப்பம் இல்லாமல் தெளிவான காரியத்தை செய்ய முடிந்தது. ஆகவே தேவ சித்தம் மறைக்கப்பட்டதல்ல. புது உடன்படிக்கும் பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய சித்தம் மறைக்கப்பட்டதல்ல. நீங்க யார்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணி தலையை கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க, பிரதர் இந்த பொண்ணை கட்டலாமா, வேலை செய்யலாமா, வேலை செய்யக்கூடாதா, புது வீட்டுக்கு போகணுமா, போகக்கூடாதா, இப்படி குறி சொல்ற ஆவி மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, கண்டிப்பாய் அருமையாய் உங்களை வழி நடத்துவார். எல்லாம் என்னுடைய சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்திலே
சொந்த பிள்ளையாய் என்னை மாற்றின நாள் முதற்கொண்டு உன்னுடைய ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்திலேயும் நான் உம்முடைய சித்தத்தையே செய்கிறபடினாலே என்னோடு பேசுகிற தேவன் மென்மையான சத்தத்தை என்னாலே புரிந்து கொள்ள முடியும். நீர் என்னை நண்பன் என்று அழைத்திருக்கிறீர். எனக்கு எதுவுமே மறைக்கப்படுகிறதல்ல, எல்லாவற்றையும் என்னோடு கூட பேசுகிற தேவன் நான் புரிந்து கொள்ளும்படி நல்ல ஆவியை தூய ஆவியை தந்திரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடு என்றைக்கும் இருப்பதாக. பை பை, காட் பிளஸ்.